கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். சீர்வருவோம், சிகரந்தொடுவோம். இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்கள் டிசம்பர் வந்துட்டுனாலே கிறிஸ்தவ மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷ உணர்வு வந்துவிடும். எப்படி எப்படிலாம் ட்ரெஸ் வாங்கலாம், எப்படி எப்படிலாம் சாப்பிட்லாம், எப்படி எப்படி விருந்து வைக்கலாம், எங்கே போகலாம், எங்கே வரலாம், சர்ச்சஸில் நடக்கிற ப்ரோக்ராமில் எப்படி கலந்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் வந்தவுடனே ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பித்து விடுவார்கள். ஆக ஒரு பண்டிகை கொண்டாட்டம். ஆனால் பண்டிகை கொண்டாட்டம் சம்பந்தமாக ரெண்டு விதமான விஷயங்கள் உண்டு. ஒன்று அறிவுபூர்வமான கொண்டாட்டம், இன்னொன்று அனுபவபூர்வமான கொண்டாட்டம். அதாவது ஒரு பண்டிகை ஏன் கொண்டாடுறோம்னா, ஒரு அறிவு. என்ன அறிவுன்னா, இது ஒரு நாம் நம்புகிற ஆண்டவரோடு சம்மந்தப்பட்டது. இயேசுநாதர் பிறந்தார் என்கிற ஒரு அறிவு, இயேசுநாதர் இரட்சகராக உலகத்தில் பிறந்தார் என்ற ஒரு அறிவு. அப்போ மதம் போதித்திருக்கலாம், மார்க்கம் போதித்திருக்கலாம், சபைகள் போதித்திருக்கலாம், பாரம்பரியம் போதித்திருக்கலாம். இப்போது ஏதோ இயேசுநாதர் பிறந்த நாள், அப்போ அந்த நாளில் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இது ஒரு அறிவை சார்ந்தது. ஆனால் இன்னொன்று என்னவென்று சொன்னால் அனுபவத்தை சார்ந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிற ஒரு உண்மையை மட்டும் அடிப்படையாக வைத்தல்ல, இயேசு கிறிஸ்து இரட்சகராக அந்த உலகத்தில் வந்தாருங்கிறதான அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த ஈவெண்ட்டை மட்டும் அடிப்படையாக வைத்ததில்ல, இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை பெற்றிருக்கிறேன். ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் தட், அதை நான் அனுபவிக்கிறேன். இயேசுநாதர் இரட்சகருங்கிற அறிவு, இல்லைன்னா இயேசுநாதரை கிறிஸ்தவ எல்லாரும் நம்புகிறாங்கிற அறிவு, இல்லைன்னா எல்லாரும் இதை கொண்டாடுறாங்க அந்த அறிவு, இந்த அறிவை சார்ந்த கொண்டாட்டம் என்பது இரண்டு நாள் தான் இருக்கும். ஆனால் இந்த கொண்டாட்டத்தின் மேலே ஆண்டவருக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. அனுபவம் சார்ந்த கொண்டாட்டம் என்று சொல்லுகிற பொழுது என்ன நடந்ததோ, அது ஏன் வாழ்க்கையில் நடந்தது, அவர் இரட்சகராக வந்தாரா, வந்தாருங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமில்லை, அவர் என் வாழ்க்கையில் வந்தார், என் வாழ்க்கை மாறினது, என்னுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு அடிமையாக இருந்த என்னை அவர் மீட்டு இப்பொழுது நான் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக சரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்கிறார். அப்போது அனுபவம் சார்ந்த ஒரு பண்டிகை. அது ஒரு சில தினங்கள் மட்டுமல்ல, டிசம்பர் கடந்தாலும், ஜனவரி கடந்தாலும், மார்ச் கடந்தாலும், நாம் இந்த அனுபவத்தோடு இருக்கிற காலங்களிலெல்லாம் இதை அனுபவிக்கலாம். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவி கடையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அது இருக்குன்னு வச்சிங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்லுவாங்க, நான் செத்து தொலையணும், நான் செத்து தொலையணும், வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, ஏன் தான் பிறந்தேனோ தெரியலை, இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது, அப்படி அதிகமாக சலிச்சுக்குவாங்க. நிறைய குடும்பங்களில் பல்வேறு விதமான காரணங்களால் கூட தங்களுடைய பிறப்பை குறித்து ஒரு அதிருப்தியோடு இருப்பாங்க. இதற்கு தான் நான் பிறந்து, இதற்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிறேனும் அப்படி சலித்து கொள்கிற சிலர் கூட பார்த்திங்கன்னா, சில இடத்துல வந்து ரொம்ப வேதனையோடு சொல்லுவாங்க, ஒரு பர்த்டேக்கு கூட எனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி தரல, ஒரு பர்த்டே கூட நல்லா செலிப்ரேட் பண்ண முடியல. ஒரு பக்கம் இவங்க என்ன செய்கிறாங்க, பர்த்டேயை வந்து கர்ஸ் பண்ணுறாங்க, அதாவது ஏன் பிறந்தனோ, நான் பிறந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க, செத்து தொலைன்னு கூட சொல்கிறாங்க. அப்படிலாம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்த்டே இருக்குது, அந்த பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூழல் இல்லையே, அதுக்கு அந்த நாளில் ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையே, அந்த நாளில் ஒரு நல்ல விதமான கொண்டாடுறதுக்கு ஒன்றும் செய்யலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போது இது என்னென்னா அறிவு சார்ந்தது. நாம் வந்து பிறந்திருக்கிறோம், அந்த பிறந்த நாளை எல்லோரும் கொண்டாடுறாங்க, அதை போல் நாம் கொண்டாட முடியலையே அப்படிங்கிறது அறிவு. ஆனால் பிறந்திருக்கிறதை அறிந்திருக்கிற நாம் பிறந்ததுனால் நல்லது, நாம் வாழ்வதனால் நல்லது, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறுது, அதனால் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது. அப்போது நாம் வாழ்கிறதுன் மேலே நம்ம சந்தோஷப்பட்டால் தான் நம்ம பர்த்டே கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வாழ்வதன் மேலே எந்த விதமான சந்தோஷத்தையும் வைக்கிறதில்ல, எதா வாழ்கிறேனோ, எதுக்கு தான் இருக்கிறேனோ அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பர்த்டே வந்தவுடனே அந்த பர்த்டே செலிப்ரேஷன் சம்மந்தமாக எல்லா காரியங்களும் தங்களுக்கு அமைதான் பார்ப்போம், அப்படி அமைதன்னு சொன்னால் அதை குறித்து வந்து கொள்வாங்க. அதுபோல் தான் நிறையபடிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருமண நாளை வந்து கொண்டாடுவாங்க. அறிவு சார்ந்தான் இருக்கும், அனுபவம் இருக்காது, அவர்களுக்குள்ளே நல்ல விதமான ஐக்கியங்கள் இருக்காது. ஆனாலும் ஒரு வெட்டிங் டேயில் எனக்கு நல்ல சாரி வாங்கி கொடுத்தியா, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா, நல்ல விதமான காரியங்கள் செஞ்சியா, அவ்விதமாக சொல்லுங்க, நல்லமை ஏற்படும். எதற்கு சொல்லுங்கன்னு சொன்னால் அனுபவம் சார்ந்த பண்டிகை அவசியம். ஏதோ ஒரு அறிவை சார்ந்தல்ல, ஒரு மதம் போதித்ததே அல்ல, இயேசுநாதர் பிறந்தார்கிற உண்மையை சார்ந்து கொண்டாடுறதில்ல, அந்த இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக பிறந்த. இயேசுநாதர் எதற்கு பிறந்தார் தெரியுமா, நம்மை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்க வைக்கிறதுக்கு. அந்த பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் நடந்து விட்டேன்னு சொன்னோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடலாம். அது மட்டுமல்ல, அந்த பண்டிகை அந்த டிசம்பர் 25 ஃபினிஷ் ஆகிடாது, தட் வில் கண்டினியூ, இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தருவதற்கு சித்தமுடையவராக இருக்கிறார். அவர் இரட்சகராக பிறந்தார்கிற அறிவை சார்ந்தல்ல, எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்ற அறிவை சார்ந்தல்ல, நம்முடைய வாழ்க்கையில்
அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்து அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படைய வாழ்க்கையை வாழ்கிறோம், அதுதான் ரியல் செலிப்ரேஷன். அதை என்றைக்கும் நாம் கொண்டாடலாம். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டத்திற்கு நம்மை ஆயத்தமாக்கக்கூடிய ஆண்டவர் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். 2021 சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தியா முதலியார் திரு முத்தியால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது amazon.in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.